ஹாய் விவ செல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அனைவருமே பயன்பெறக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா மூவாயிரம் ரூபாய் மாதம் தோறும் கொடுக்குறேன்னு சொல்லி மத்திய அரசு ஒரு அறிவு பறிவிச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம முழுமையாக பத்தரலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அக்னி பூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஎம் ஸ்ரம் யோகி மாதன் யோஜனா ஏழை மற்றும் முதியவர்களின் நலனை மனதில் கொண்டு மோடி அரசு மீண்டும் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இவர்களுக்கு மாதத்திற்கு மூவாயிரம் வழங்கப்படும் என்று மோடி அரசு அறிவித்துள்ளது இதற்காக இதுவரை சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் பேர் பதிவு செய்துள்ளனர் ஏழை மற்றும் முதியவர்களுக்காக மத்திய அரசு பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மதன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இதில் அமைப்புசாரா துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு அறுபது வயதானவுடன் மாதத்திற்கு ரூ மூவாயிரம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் பிரதான் மந்திரி ஷம் யோகன் மதன் யோஜனாவை மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் துவங்கியது இத்திட்டத்தில் இதுவரை நாற்பத்தி நான்கு புள்ளி தொண்ணூறு லட்சம் தொழிலாளர்கள் தங்களை பதிவு செய்து கொண்டுள்ளனர் இத்திட்டத்தில் பத் பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட தொழிலாளர்கள் சேர்ந்து கொள்ளப்படுவார்கள் இவர்களது மாத வருமானம் ரூ பதினைந்தாயிரத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும் எவ்வளவு ஓய்வூதியம் கிடைக்கும் பிஎம்எஸ்ஒய்எம் திட்டத்தின் கீழ் ஒரு மாதத்திற்கு ரூ ஐம்பத்தி ஐந்து முதல் இருநூறு ரூபாய் வரை முதலீடு செய்யலாம் இதில் பதினெட்டு கூடியவர்கள் மாதத்திற்கு ரூ ஐம்பத்தி ஐந்து செலுத்த வேண்டும் முப்பது வயதில் உள்ளவர்கள் ரூ நூறு செலுத்த வேண்டும் நாற்பது வயது நிரம்பியவர்கள் மாதத்திற்கு இருநூறு செலுத்த வேண்டும் ஒரு தொழிலாளி தனது பதினெட்டு வயது பிஎம் சிம் திட்டத்தில் தன்னை பதிவு செய்திருந்தால் அவர் ஒரு வருடத்திற்கு ஆறுநூற்றி அறுபது ரூபாய் மட்டுமே டெபாசிட் செய்ய வேண்டியிருக்கும் அந்த தொழிலாளி அறுபது வயதுக்குள் இருந்தால் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் தொழிலாளர்கள் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பணத்தை முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் அறுபது வயதானவுடன் அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூ மூவாயிரம் கிடைக்கும் இந்திய அரசின் இந்த திட்டம் இந்திய கா ஆயுள் காப்பீட்டுக் கழகம் எல்ஐசி மூலம் செயல்படுத்தப்படுகின்றது ஆகையால் எல்ஐசி ஓய்வூதியத்தையும் அளிக்கும் இந்த வழியில் பதிவு செய்யலாம் பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மதன் ஓய்வூதிய திட்டத்தில் பதிவு செய்ய தொழிலாளர்கள் ஆதார் அட்டை பங்கிக் கணக்கு பாஸ்புக் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு பொது சேவை மையத்திற்கு சிஎஸ்சி சென்டர் சென்று தங்கள் கணக்கை திறக்க வேண்டும் கணக்கை திறந்த பிறகு தொழிலாளர்கள் ஸ்ரம்யோகன் அட்டை வழங்கப்படும் இத்திட்டத்தை பற்றி கூடுதல் தகவல்களை பெற பதினெட்டு ஜீரோ ஜீரோ இருபத்தி ஆறு ஏழு ஆறு எட்டு 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 என்ற ஹெல்ப்லைனை தொடர்பு கொள்ளலாம் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே நீங்கள் வந்து பதிவு செய்கிற மாதிரி இருக்குங்க பதினெட்டு வயசு இருந்தால் நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி ஐம்பத்தைந்து ரூபாய் மாதம் செலுத்தினா போதும் பார்த்தீங்கன்னா இது வந்து ம அறுபது வய கழித்து நம்மளுடைய அறுபதாவது வயசில் பார்த்தீங்கன்னா மாதம் தோ எல்லோரும் கொடுப்போம் ஓய்வூதியமாக பென்ஷன் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல் முப்பது வயது நிரம்பி இருந்தா நீங்கள் மாதம் தோறும் நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்கும் அதே இன்னும் வந்து நாற்பது வயது நிரம்பி இருந்தால் மாதம் இரநூறுபா கட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ஆதார் எண் இல்லைனா வந்து பேங்க் பாஸ்புக் இது மாதிரி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் ஏதாவது டவுட்டுனா வந்து ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம அதை கால் பண்ணி கேட்டுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூர் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே போய் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே விவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்